வணக்கம். ஆன்மீக ஆரோக்கியம். ஆன்மீகமே ஆரோக்கியம், ஆரோக்கியமே ஆன்மீகம். இந்த காலகட்டத்தில் கொரோனா தாண்டவத்தில் மக்கள் பீதி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மக்கள் தாண்டவத்தில் கொரோனா பீதி அடைந்துள்ளது. கொரோனா ஒன்றும் வெளியிருந்து வர்றதில்லை. நம்ம உடம்புல நல்லது கெட்டது, இருள் ஒளி, ஆண் பெண், இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியா ரெண்டு ரெண்டா பிரிச்சு பிரிச்சு இருக்கும். நல்ல சக்தி ஒன்று, கெட்ட சக்தி ஒன்று, எல்லாமே இருக்கும். நம்ம எதை எடுத்து பயன்படுத்துறோமோ, நம்மளுடைய எண்ணங்களால எதை எடுத்து பயன்படுத்துறோமோ அது வாயிடுவோம், அவ்வளவுதான். எண்ணங்கள் வழியா தான் இந்த வைரஸ் வந்து ஊடுருவும். வேற ஒன்றும் உங்களுக்கு தொற்று நோய் ஒருத்தருக்கு வந்தா ஒருத்தர் இந்த பயம் பீதி, கொரோனா பீதி அடைஞ்சு நம்மளை இயக்குது. இப்போ நம்ம வந்து கலவரம் பண்றோம், வேற ஒன்றும் இல்லை இந்த உலக இயக்கத்துக்குள்ள. நான் வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட அடுத்தவங்களை குறை கூறுறதுக்காக நான் வந்து இன்னைக்கு உங்கள்கிட்ட பேச போறதில்ல. இந்த பயத்திலிருந்து மக்கள் எப்படி விடுபடுறது, எல்லாரும் எப்படின்னா, கல்வியாளர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க காரணம் கேட்டு உள்ளே போய் என்னன்னே தெரியாமல் உள்ளே போய் சிக்கிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியுன்ட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அதை பற்றி நாங்கள் அதில் மருந்தும் வச்சில்ல, ஆனால் நாங்கள் எதையோ ஒன்று சொல்கிறோம், நீங்கள் கேட்கணுங்கிற ஒரு முடிவுக்குள்ளே அவங்களும் இயங்கிட்டு இருக்காங்க. இது வந்து சூக்கும நிலையில் இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நுரையீரல் உங்களுக்கு வந்து சூக்கும கருவி. இந்த நுரையீரலை சுத்தப்படுத்துறதுக்கு விஞ்ஞானத்துக்கு அதிகாரம் கிடையாது. எப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நுரையீரல் பற்றி மேலோட்டமாக தெரியுமே தவிர நுரையீரலில் கை வைக்க முடியாது, இதுதான் உண்மை. இந்த நுரையீரல் வந்து இந்த நுரையீரலை வந்து இது தாக்கும் போது இந்த தாக்கத்தின் வேகம், நம்ம மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறலாகி ஆக்சிஜன் உள்ளே போகாமல் இருக்குது. இதனுடைய விளக்கமெல்லாம் நான் மெதுவாக கூட சொல்கிறேன். அவசர கால நிலைக்கு சில விஷயங்களை 100% சரி பண்ண முடியுங்கிற ஒரு நிலையில் பயம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அவசர காலத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. வீட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் இதை தாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களை நீங்கள் சுத்தப்படுத்திடலாம். எப்போ ஆஸ்பத்திரி போய் ஆக்சிஜன் வைக்கிறீங்களோ உங்களை காப்பாற்ற முடியாது. இது வந்து உண்மைதான். ஏன்னா இதுக்கு சரியான ஒரு விளக்கம் இருக்கு. எப்படின்னா இயற்கையால் புதுசு புதுசாக காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே இருந்தால்தான் நம்மளுக்கு புது அணுக்கள் உற்பத்தியாகும், புத்துணர்வு ஏற்படும். நீங்கள் எப்போ காற்றை உள்வாங்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த டப்பாவில் போட்டு அடைச்சி கொடுத்து உள்ளேயே ரொட்டேட் பண்ணுறீங்களோ, அப்போ நம்மளுக்கிட்ட இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் புது அணுக்களும் உற்பத்தியாகாது. அது நுரையீரல் மறுபடியும் சுருங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது வெண்டிலேட்டரில் வச்சா சுத்தமாக காப்பாற்ற முடியாது. நீங்கள் வீட்டிலேயே இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னை அறிவதற்கு தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான். திருமூலனுடைய வாக்கு பிரகாரம் உங்களை இயக்கிறதுக்கு உங்களால் முடியும், 100% முடியும். முதல்ல புரிஞ்சுக்கங்க, லென்ஸ் வந்து சூக்கும கருவி, நல்லா புரிஞ்சுக்கங்க. அது இறை நிலையில் அற்புதமாக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருவி. இந்த கருவிக்கு இந்த காற்று மூலியமாக முத முத இழுத்து உள்வாங்கக்கூடிய உள்வாங்கி இந்த உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு உள்ள அறிவு இருக்கு. சரியா, தன்னால் அது இயங்கும். அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். அதுக்கு உள்ள ஒரு வழிநிலையே சொல்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இந்த பயத்தினால அதிகமாக வந்துகிட்டு இருக்கு இப்போ. சரியா, பயம்தான் இப்போ இதுக்கு மூல காரணமாக இருக்கு. வேற யாரையும் நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கிருமி இருக்கிறது உண்மைதான். நம்மளுக்குள்ளேயே இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ஆனால் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு கிருமி தான் அது. நல்லா இதை புரிஞ்சுக்கங்க. இதில் என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்சிஜனை அதிகமாக தேவைப்படுற மாதிரி சில விஷயங்களை செய்யணும். என்னென்னா, வேப்பந்தலையை நீங்கள் ஒரு ஒரு காட்டன் துணிக்குள்ள எடுத்துக்கூட அம்மைக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் இதுக்கும் கொடுக்கலாம். வேப்பந்தலையை நிறையா ஒரு தலகாணி மாதிரி கட்டி படிக்கலாம். நம்ம பெட்டை சுற்றி கூட வச்சுக்கலாம். ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் மாற்றிக்கலாம். இந்த வெயில் காலத்தில்
சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி ஒரு காட்டன் துணியில நைஸா கட்டி அங்கங்க தொங்க விடலாம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன, சிங்க சின்ன வெங்காயத்தை நச்சு அப்படியே ஒரு காட்டன் துணியில ரோல் பண்ணி இந்த தலை நெத்திக்கிட்ட கட்டிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு வேகமா இது உங்களை ஆக்டிவிட்டி பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா இயக்கும். இது உண்மை. இதுக்கு மேல ஒரு விஷயம் என்ன பண்றேன்னா, காலையிலேயே எந்திரிச்சு வெறுவயத்துல இருந்து மூச்சு விட முடியாதவங்க, மூச்சு தம் கட்ட முடியாம அப்படி மூச்சை நல்லா இது இருக்கிறவங்க மூச்சை நல்லா இழுத்தாங்கலாம் முழுசா நுரையீரலை போய் வெறிக்க முடியாது. இது இந்த வெறிக்க முடியாத தன்மையில உடனே இருமல் வரும். இருமல் வந்ததோட அவங்களால இயங்க முடியாம பயம் வந்துடும். அப்புறம் ஆகா எங்க மூச்சு நின்று போப்போ, இது கவலைப்பட வேண்டாம், ஒரு அதிகமா ஒரு நாலு நாளைக்கு இருக்கும். இதுல பெரிய விஷயம் என்னன்னா, நைட்டு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் எப்படியாவது தாங்கிட்டீங்கன்னா மூணு டு அஞ்சுல நுரையீரல் டைம் வந்துடும். தன்னால அது பராமரிச்சு உள்ள இருக்கிற சளியை பூரா வெளியே கக்கிரும். ஒரு நாள் தாங்கினீங்கன்னா போதும், மறுநாள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிடும். நீங்க ஒன்னும் உயிரெல்லாம் போகாது வீட்டுல இருந்தா. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வீட்டுல இருந்து இந்த கொரோனானால யாருமே சாகிறது இல்லை. ஏன்னா அவங்க பயந்துகிட்டு ஆஸ்பத்திரி போறாங்க, அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்றோம். இந்த உடம்ப போட்டு குத்தி நோண்டி இந்த சூக்கும உறுப்பை போட்டு நோண்டும் பொழுது அது என்ன செய்யும், மறுபடியும் புதுசா புத்துணர்வுக்குள்ள உள்ள போகாது. அந்த அது நல்லா புரிஞ்சுக்கங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கதான் செய்யும். அது வந்து விஞ்ஞானத்துக்கு தெரியாத ஒரு விஷயம். இது விஞ்ஞானத்துக்கு தான் தெரியும். நம்ம என்ன செய்யறோம்னா, கல்வியாளர்கள் விஞ்ஞானம் தான் முடிந்த முடிவுன்னு சொல்லி உள்ள போறதுனாலதான் இவ்வளவு வேதனையும் நம்மளுக்கு பிரச்சனைகளும் வருது. விஞ்ஞானத்துல ஒரு துளி கூட கிடையாது. எந்த விஞ்ஞானியாவது இவங்க கேட்கிறாங்களா விஞ்ஞானிகள், நாங்க தான் பெரிய ஆளுன்னு நினைச்சு உள்ள போறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இன்னமும் அதிகமா இவங்க அனுபவிப்பாங்க. உண்மையிலே இவங்க எப்போ முடியுதுன்னு சொல்றாங்களோ அப்போ இது அதிகமாகும். இது உண்மை. ஆனா இதனுடைய இதனுடைய தத்துவத்தினுடைய மூல காரணம் இதுக்கு மெஞ்ஞானத்துக்குள்ளதான் இருக்கு. அணுவுக்குள் அணுவாய் அப்பாளுக்கு அப்பாளாய் இருக்குது. அணுவை சோதிச்சு அதுக்கு அப்பால போனாதான் இதனுடைய நிலைமை சரியான நிலையில தெரியும். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க. காலையிலேயே நீங்க எந்திரிச்சு வேப்பஞ்சாறு ஒரு கால் டம்ளர், வேப்பஞ்சாறுனா கொழுந்துக்கு மேல கொழுந்தோட சேர்த்து முத்தின வேப்பஞ்சாறாக கொழுந்துக்கு மேல உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்கிட்ட இருக்கிறதையே வச்சு நம்ம சுகமா வாழலாம். இந்த கொரோனாங்கிற வார்த்தையை நம்ம வந்து காதுல கேட்காம இருக்கலாம். ஆமா, பயப்படவும் தேவையில்லை, மனசுக்குள்ள வச்சு பயப்படவும் தேவையில்லை. சத்தியமான உண்மை 100% உங்களை நீங்க சுத்தப்படுத்திக்கலாம். இது வந்து ஆஸ்பத்திரி போகாம வீட்டிலேயே இருந்துகிட்டு சுகமா செய்யற வேலை ஒரு ரெண்டு மூணு நாளையில சுத்தமாயிடும். நீங்க ஒரு கால் டம்ளர் வேப்பஞ்சாறு, ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழச்சார், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி காலையில ஒரு மூணு நாளைக்கு காலையில குடிச்சிருங்க. இவ்வளவுதான். மறுபடியும் சொல்றேன், ஒரு கால் டம்ளர் வேப்பஞ்சார், ஒரு கால் ஸ்பூனு மஞ்சத்தூள், ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழச்சார், சரியா, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி காலையில குடிச்சிருங்க. குடிக்கணும், கால் டம்ளர் குடிச்சியல்னா போதும் ஒரு நாளைக்கு. இது சாப்பிட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த நுரையீரல் விரிஞ்சு சுத்தமாயிடும். நீங்க எப்போதும் ஃப்ரீயா இருக்கிறப்போ ரெண்டே ரெண்டு மிளகு வாய்க்குள்ள எப்போதும் போட்டு காரமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வேளை நீங்க உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க சாப்பிடுற உணவு ஒரு இட்லி சாப்பிடலாம், இல்லைன்னா கஞ்சி சாப்பிடலாம். இந்த கஞ்சிய கொதிக்க வச்சு, குக்கர்ல வைக்க கூடாது, கஞ்சிய நல்லா கொதிக்க வச்சு முக்கால் நிலைக்குள்ள நல்லா கொதிச்சு வர்ற தண்ணி இருக்கு பாருங்க, அந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த தண்ணிய குடிச்சதும் நல்ல எனர்ஜி இருக்கும். நீங்க சாப்பிடணுங்கிற அவசியம் இல்ல, நல்ல எனர்ஜி இருக்கும். இந்த தண்ணிய நீங்க குடிச்சுக்கிட்டு சாதாரணமா ஒரு இட்லி சாப்பிடலாம், இல்லைன்னா முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சூப்பு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு முருங்கைக்கீரை சூப்பு சாதாரணமா இப்ப எல்லாருக்குமே தெரியுது, அந்த முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிடலாம். இதை சாப்பிட்டுட்டு நீங்க இந்த வேப்பஞ்சாறையும் குடிச்சிட்டு இருந்து எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள இது சரியான நிவாரணம் நம்மளுக்கு 100% கிடைக்கும், சத்தியமா கிடைக்கும். இதனால நீங்க அவதிப்பட வேண்டாம். எங்களுடைய ஆன்மீக ஆரோக்கிய பதிவை நீங்க பாருங்க,
அதில் வந்து இந்த நுரையீரலுடைய தத்துவம் என்னன்னு நாங்கள் சொல்லியிருப்போம். இது வந்து தூளக்கருவி கிடையாது, இது சூக்குமக்கருவி. சூக்குமக்கருவியை நம்ம தொடுறதுக்கோ அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோ அதுக்குள்ளே எதையாவது மருந்து கொடுக்கறதுக்கோ நம்மளுக்கு தகுதி கிடையாது. மனிதனுக்கு அறிவிக்கவும் படலை, இனிமவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. வாழ்க வளமுடன், வணக்கம்.